بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. الشيخ عبيد بن عبد الله الجابري حفظه الله تعالى நம்முடைய சமகால அறிஞர் அவர்களுடைய சலபி மன்ஹஜ் தொடர்பான அடிப்படைகள் விதிமுறைகள் பற்றிய நூலை நாம் படிச்சுட்டு வரோம். மூன்றாவது அமர்வான இன்று ஷேக் அவர்கள் சலபி அகீதா மன்ஹஜுடைய இமாம்களை பற்றி நமக்கு சொல்றாங்க. முஜாஹித் சலபியாவுடைய இந்த அடிப்படையில் மீது காலங்காலமாக வந்த இமாம்கள்ல, ஆரம்ப கால இமாம்கள்ல ரசூலுல்லாவுடைய தோழர்களுக்கு அடுத்து, சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு அடுத்து யார் என்று கேட்டா தாபியீன்கள் தான். அந்த தாபியீன்ல உதாரணத்திற்கு சிலருடைய பெயரை இங்கு குறிப்பிடுறாங்க, அஸ்ஸஈதைன், இரண்டு ஸஈதுகள். அடுத்து அஷ்ஷஅபி, அதற்கடுத்து இக்ரிமா, அதற்கடுத்து முஜாஹித் ரஹிமஹுமுல்லாஹ். இவர்கள் எல்லாமே மிகப்பெரிய இமாம்கள் தாபியீன்கள்ல, அதாவது நபித்தோழர்களை நேரடியாக சந்தித்து அவரிடம் கல்வி படித்து அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற மிகச்சிறந்த நல்லோர்கள். அதுல சில உதாரணங்களுக்கு பெயர்களை குறிப்பிடும் போது அஸ்ஸஈதைன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஸஈதுகள் சொல்றாங்க. இரண்டு ஸஈதுகள்னா, ஸஈதுங்கிற பெயர்லேயே இரண்டு இமாம்கள், அதாவது இரண்டு தாபிஈ வாழ்ந்திருக்கிறாங்க. ஒருவர் ஸஈத் இப்னு முசையப். ஸஈத் இப்னு முசையப் அப்படிங்கிறவங்க ஒரு மிக முக்கியமான தாபிஈ. இவங்க ஹிஜ்ரி 15 பிறந்தவங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவங்க. ஹிஜ்ரி 94 தான் இறக்குறாங்க. அப்படின்றா ஏறத்தாழ அவங்க 85 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. மிக முக்கிய ஒரு 80 வருடங்களுக்கு பக்கம் வாழ்ந்திருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு தாபிஈ, மதீனாவில் பிறந்து மதீனாவிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான தாபிஈ. இவங்க யாரு? ஸஈத் இப்னுல் முசையப். ஸஈத் இப்னுல் முசையப் ரஹிமஹுல்லா அவங்கள வந்து வரலாறுல எப்படி பேசப்படுதுன்னு கேட்டா, ஆலிமு அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளிலேயே மிக முக்கியமான ஒரு ஆலிம் என்று சொல்லப்படுது. சையீது தாபிஈன், தாபிஈன்களுக்கு ஒரு தலைவர் என்ற அளவுக்கு பேசப்பட்டிருக்குது. அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்காங்க சஹாபாக்களிடமிருந்து. அப்படிப்பட்ட இமாம்கள்ல ஒருவர் தான் ஸஈத் இப்னு முசையப். இவங்க ஹிஜ்ரி 94 இறந்துறாங்க. இவங்களுடைய காலத்திலே வாழ்ந்த இன்னொரு ஒரு இமாம் ஸஈத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா. ஸஈத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் மிக முக்கியமான சிறப்பு அது, அவங்க ஹிஜ்ரி 46 பிறக்கிறாங்க, 95 இறக்குறாங்க. அதாவது ஸஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லா அவங்க இறந்த அடுத்த வருடம் 95 வருடம் இவங்க இறக்குறாங்க. இவங்களும் ஒரு மிக முக்கியமான முஹத்தீஸ், ஹதீஸ் ஒரு அறிஞர், ஒரு ஃபகீஹ், மார்க்க சட்டதிட்டங்களை மக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு தாபிஈ. இவங்க வாழ்ந்தது கூஃபா, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா நகரத்தில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே வரலாற்றில் தாபிஈன்களில் பெயர் பெற்ற இரண்டு ஸஈதுகள். ஏன்னா இரண்டு பேருக்குமே என்ன பெயர்? ஸஈதுங்கிற பெயர். ஆகவேதான் ஸஈதைன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல சொல்லப்படுது. இவங்க இவர்களை போன்ற இமாம்களும் கூடவே வஷ்ஷஅபி, ஆமீர் அஷ்ஷஅபி அப்படிங்கிற ஒரு இமாம் இருந்தாங்க, ஒரு தாபிஈ. இவங்களும் ஒரு தாபிஈ தான், ஆமீர் அஷ்ஷஅபி. இவங்களும் நபித்தோழர்களுக்கு மாணவர்களாக இருந்த மிக முக்கியமான ஒரு தாபிஈ. இவங்க நபித்தோழர்களிடம் வந்து நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களும் கூஃபாவில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது ஸஈத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா வாழ்ந்த அதே காலகட்டத்தில் கூஃபாவில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான தாபிஈ. இவங்க ஹிஜ்ரி 21 பிறக்கிறாங்க, ஹிஜ்ரி 103 இறக்குறாங்க. அப்போ இவங்களும் ஒரு மிக முக்கியமான இமாம். அதற்கடுத்து இன்னொரு இமாம் யாருன்னு கேட்டால் இக்ரிமா. இக்ரிமாங்கிறவங்களும் ஒரு மிக முக்கியமான தாபிஈ. அவங்க யாருன்னு கேட்டா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய மௌலா, அதாவது அடிமை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய இருந்தவங்க அதிகமாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருந்து
நிறைய ஹதீஸ்களை நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. இவர்களுடைய ஹதீஸ்கள் நிறைய ஹதீஸ் கிதாபுல பதிவாயிருக்கு. இவங்க அறிவித்த ஹதீஸ்கள், இவங்க வந்து ஹிஜ்ரி 25 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 25 ரசூலுல்லாஹி மரணித்து ஒரு 15 பிறகு பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 105 இறக்குறாங்க. புரியுதா? அப்ப ஏறத்தாழ 80 வாழ்ந்த ஒரு தபிஈ. இவர்களும் நம்முடைய சலஃபி இமாம்கள்ல மிக முக்கியமான ஒரு இமாம் என்று நம்முடைய ஷேக் உபைத் அல் ஜாபிரி ஹபிதஹுல்லா இங்க குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து இன்னொரு ஒரு இமாமுடைய ஒரு தபிஈயுடைய பெயரை குறிப்பிடுறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா முஜாஹித். முஜாஹித் ரஹிமஹுல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர். அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து மட்டுமல்ல, மற்ற சஹாபாவிடமிருந்தும் ஹதீஸ்ல அறிவிச்சிருக்கேன். அப்துல்லா இப்னு உமர், அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட சஹாபாவிடமிருந்தும் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லா அவங்க நமக்கு ஹதீஸ்ல அறிவிச்சாங்க. இவங்களும் ஒரு தபிஈ. இவங்க ஹிஜ்ரி 21 பிறந்து 104 மரணிக்கிறாங்க. அப்போ இந்த இமாம்களுடைய பெயர்களை குறிப்பிட்டுட்டு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, இவர்கள் எல்லாம் சலபியாவுடைய, அதாவது சலபி அகீதாவை மன்ஹஜின் அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மூத்த இமாம்கள்ல நாம் பார்க்கின்ற தபிஈங்களே உள்ள இமாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கடுத்து ஒமின் அத்பா இத் தபிஈன், அதற்கடுத்து யார் வராங்க, தபிஈன்களுக்கு அடுத்து யார் இருக்கிறது, தபல் தபிஈன் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள்ல மன் பஅத தபிஈன், அதாவது தபிஈன்களுக்கு அடுத்து வந்த அவங்க, அவங்கள யாருன்னு கேட்டா கல் அய்மத்துல் அர்பா, நான்கு இமாம்கள். நான்கு இமாம்கள் சொல்லும் போது நம்ம நிறைய பேருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நான்கு இமாம்கள் சொல்லும் போது யார் யார் குறிப்பிடும் சொல்லுங்க பாப்போம். ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, இதெல்லாம் மதுஹபுகளுடைய பெயர்கள். பொதுவா அந்தந்த மதுஹபுகளுக்கு ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, மாலிகி மதுஹபுன்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம்களுடைய பெயர் அல்ல இது. ஆனா இமாம்களின் பெயரால் அந்த குறிப்பிட்ட மதுஹபு, அந்த இமாமுடைய ஃபத்வாக்கள், இமாம் அந்த இமாம்கள் சொல்லி கொடுத்த சில அடிப்படைகள், இதை வச்சு பிற்காலத்துல வந்தவங்க உருவாக்கி கொண்டதுதான் அந்த மதுஹப். ஆகவே இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களுடைய காலத்துல அவர்களை பின்பற்றி ஒரு சாரார் உருவாகி அவங்க அவங்களுடைய சட்ட திட்டங்கள் விளக்கியதின் அடிப்படையில மார்க்கத்தை புரிந்து கொண்டு பின்பற்றி போனதுனால அவங்கள ஹனஃபி, இமாம் அபு ஹனீபாவை பின்பற்றி போனதுனால ஹனஃபி. இமாம் ஷாஃபிஈ அவர்களை பின்பற்றி அவர்களுடைய மார்க்க விளக்கங்களை எடுத்துக்கொண்டு போனதுனால ஷாஃபிஈ. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன மார்க்க விளக்கங்களை, அவர்கள் தொகுத்து கொடுத்த ஹதீஸ் கிதாபின் அடிப்படையில சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டதுனால மாலிகி. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்த தீனுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றி கொண்டு போன மக்களை ஹம்பலி என்று வரலாறுல சொல்லப்படுது. குறிப்பா இந்த நான்கு இமாம்களும் மிக முக்கியமாக தபவு தபிஈன்ல இருக்கக்கூடிய இமாம்கள். இவங்க யாரும் தபிஈன் அல்ல, தபிஈன் இமாம் அபு ஹனீஃபா தபிஈ அல்ல. சில கருத்து வேறுபாடு இருக்குது, இமாம் அபு ஹனீஃபா ஒரு தபிஈ என்று கூட அவர்களை சொல்லலாம் என்று, ஆனா அதற்கு சாத்தியம் இல்லை. ஏனென்று கேட்டா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி தஆலா பிறந்தது ஹிஜ்ரி 80. ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க, ஹிஜ்ரி 150 மரணிக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா, அவங்களுடைய பெயர் அபு ஹனீஃபா அன் நுஅமான். அவங்களுடைய பெயர் நேரடியா என்ன கேட்டா அன் நுஅமான், அன் நுஅமான் இப்னு சாபித். சாபித்துங்க அவங்களுடைய தந்தை பெயர். அப்போ இவன் அபு ஹனீஃபா வந்து ஹிஜ்ரி 80 பிறந்து 150 மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 80, 90 வந்து சஹாபாக்களுடைய மரணம் நெருங்கி கொண்டு அவங்களுக்கு கடைசி காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இவன் அபு ஹனீஃபா சஹாபாவை சந்தித்து அவங்கள நேரடியா ஹதீஸ்ல படித்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடியான மிக தெளிவான சந்தேகத்துக்கு இடமற்ற ஆதாரங்கள் இல்லை. ஆகவே நாம இவன் அபு ஹனீஃபாவை ஏராளமான அறிஞர்கள் அவர்களை தபிஈ என்று சொல்ல முடியாது, தபவு தபிஈன்ல தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான கருத்து. அந்த அடிப்படையில நான்கு இமாம்களுமே, ஏன்னா இமாம்கள்ல தபிஈயா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவதாக இருந்தா அது இமாம் அபு ஹனீஃபாவுடைய விஷயத்துல மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அவங்க ஹிஜ்ரி 80 பிறந்தவங்க, சரியா? மற்ற இமாம்கள் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவங்க 93 பிறக்கிறாங்க, ஹிஜ்ரி 93 பிறக்கிறாங்க. அவங்க மரணிக்கிறது அந்த மரணிக்கிற காலம் எனக்கு உடனே ஞாபகம் இல்லை. அப்போ அவங்க வந்து மரணிக்கிறது 179 மரணிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க நபித்தோழர்களை சந்தித்திருக்கான வாய்ப்பும் மிக குறைவு, ஏன்னா அந்த காலகட்டங்கிறது மிக கடைசி காலகட்டம். அதே மாதிரி இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாபிஈ
இமாம் ஷாஃபின்னு சொல்றோமே அவங்களுடைய பெயரும் முஹம்மது, சரியா? இப்னு இத்ரீஸ், இத்ரீஸ்ங்கிறது அவங்க தந்தை பெயர். அவங்க பிறக்கிறது எப்பன்னு கேட்டா, இமாம் அபூ ஹனீஃபா மரணித்த ஆண்டுல தான் அவங்க பிறக்கிறாங்க. யார்? இமாம் ஷாஃபி. ஹிஜ்ரி 150. அப்ப 150 பிறந்து 204 தான் மரணிக்கிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபியும் ஒரு காலம் நபித்தோழர்களை சந்தித்த தாபியின்னு சொல்ல முடியாது. அதற்கடுத்து இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, அவர்கள் பிறக்கிறது எப்பன்னு கேட்டா ஹிஜ்ரி 164. அப்போ 164ங்கும் போது இமாம் ஷாஃபி பிறந்து 14 வருடங்களுக்கு பிறந்தா இமாம் அஹமது ஹம்பல் பிறக்கிறாங்க. இறப்பது எப்பன்னு கேட்டா இமாம் அஹமது ஹம்பல் 241 ஹிஜ்ரில இறக்குறாங்க. அப்போ இவர்கள் எல்லோருமே தாபிஐன்களை சந்தித்து அவர்களிடம் கல்வி படித்த தபஉ தாபிஐன்கள வட்டத்தில் வரக்கூடிய இமாம்கள் என்று அறியப்படுறாங்க. இந்த 4 இமாம்களும் மார்க்கத்துடைய அடிப்படையில மக்களுக்கு மத்தியில கொண்டு போவதிலும், ஹதீஸ்களை மக்களுக்கு போய் தெளிவுபடுத்துவதிலும், அதற்காக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் தூதரின் பக்கம் அழைப்பதிலும் மிகப்பெரிய தியாகங்களை செய்த இமாம்கள், அதை மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நல்லோர்களாக அவர்கள் வாழ்ந்ததுனால தான் அவர்களுடைய மாணவர்கள் மூலமாகவும், அந்த மாணவர்களாக இருந்த ஆலிம்கள் மூலமாகவும் அவருடைய பெயர்கள் பிரபலமாகி மக்கள் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பிரியத்தை, அன்பை வெளிப்படுத்த தொடங்கி, மக்கள் எதுவா இருந்தாலும் மார்க்க சட்ட திட்டங்களை இந்த இமாம்களிடம்தான் கேட்டு விளங்கி கொள்ளலாங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உருவானதன் காரணமாகத்தான் பிற்காலத்தில் அவர்கள் பெயராலேயே மதுகபுகள் உருவாயிடுச்சு. இந்த மதுகபுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, சுருக்கமான வரலாறு தான் அது. இமாம்கள் தங்களுடைய பணியை செய்தாங்க, அந்த பணியின் மீது அவர்களுக்கு, அந்த இமாம்கள் மீதும் அந்த பணியின் மீது அந்த மரியாதையின் காரணமாக, அந்த இமாம்கள் கொடுத்த ஃபத்வாக்கள், அவர்கள் தொகுத்து கொடுத்த நூல்கள், அவர்கள் தொகுத்த ஹதீஸ் தொகுப்புகள், இதன் அடிப்படையில் மக்கள் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரியத்தை வெளிப்படுத்தி, நாங்கள் இமாம் அபு ஹனீஃபா சொன்னபடி நடக்கிறோம், நாங்கள் இமாம் மாலிக் சொன்னபடி நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை அதன் அடிப்படையில செயல்படுத்த தொடங்கினாங்க. இதுதான் மதுஹபுகள் உருவான வரலாறு. ஆனா மதுகபுகள் பிற்காலத்துல, ஆரம்ப காலத்துல மதுகபுகள் நல்ல முறையில தான் இருந்துச்சு. பிற்காலத்துல என்ன, கண்மூடித்தனமாக இமாம்களுடைய ஏதேனும் ஒரு கருத்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் கூட இமாம் சொல்லிட்டா அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான பற்றுதல் உருவாயிடுச்சு. இந்த இடத்துலதான் மதுகபு என்ன ஆச்சுன்னு கேட்டா, சில தடுமாற்றங்கள் உள்ளாகி இமாம்கள் பெயராலேயே, அந்த இமாம்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட கண்மூடித்தனத்தை பின்பற்றியதன் அடிப்படையில ஹதீஸ்களை மறுப்பதற்கு எந்த அனுமதியும் தராமல் இருந்தோம், இவர்கள் என்ன செய்தாங்க, சஹீகாக ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வந்த பிறகு கூட அந்த ஹதீஸ் தங்களுடைய மதுஹபு கொள்கைக்கு முரணாக இருக்கிறத பார்க்கும் போது, இல்ல இல்ல எங்க இமாம்கள் சொன்னபடிதான் நாங்க இருப்போம், இந்த ஹதீஸ் நாங்க செயல்படுத்த மாட்டோம், இந்த ஹதீஸ்கள் வந்து எங்க மதுஹபுல இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்க தொடங்கிட்டாங்க. அதுதான் இன்று நாம் பார்க்கின்ற பிரச்சனை. இன்றைய ஒரு ஹனபியிடம், ஒரு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய மதுஹபின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஹனபியிடம் போய் ஏதேனும் ஒரு விஷயத்துல ஹதீஸ் இப்படி இருக்குது நீங்க இதை செயல்படுத்தலாமே சொன்னா, இது எங்க மதுஹபில் இல்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதே மஹரிபுடைய தொழுகையில பரதுக்கு முன்னாடி சுன்னா இருக்கு 2 ரக்காயத்துகள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறவர்கள் தொழுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விரும்புகிறவர்கள் தொழுகலான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்து சஹாபா ஆசைப்பட்டு மஹரிபுடைய பாங்கு சொன்ன உடனே மஸ்ஜிது நபியுடைய தூணை தேடிக்கொண்டு போய் இந்த தூணுக்கு முன்னாடி சுத்ராவங்க இருக்கா தடுப்புக்காக நிறுத்தி கொண்டு அந்த அதற்கு முன்னாடி நின்று உடனே சீக்கிரமாக மஹ்ரிபுடைய சுன்னத்து 2 ரக்அத் தொழுவாங்க. சஹாபா அவ்வளவு ஆர்வப்பட்டாங்க, ஏன்னா நன்மையான காரியங்களை சஹாபா முந்துவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்ததற்கான ஆதாரம் மிக தெளிவா சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி பதிவு செய்திருக்க ஆதார அடிப்படையில் இருந்தாலும், இதை ஒரு ஹனபியிடம் சொன்னா இன்னைக்கு அந்த ஹனபி மதுஹபில பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த இடத்துல நாங்க இந்த விஷயத்தை எங்க வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டோம், எங்க மதுகபுல இதுல இல்ல, ஏன்னா ஹனபி மதுகபடி மஹ்ரிபுக்கு முன் சுன்னத்து இல்ல, அதற்கு அவங்க ஆதாரத்தை பெறல. ஆனா ஷாஃபியிடம் இருக்குது, ஷாஃபிகள் தொழுவாங்க. ஷாஃபிகள் இந்த விஷயத்துல வந்து ஹதீஸின் அடிப்படையில் செயல்படுறாங்க, ஆனா ஹனபிகள் அதை மறுக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஏன் இதை மறுக்கிறீங்க, ஒரு ஹதீஸ் தெளிவா வந்த பிறகு ஏன் மறுக்கிறீங்க கேட்டா, எங்க மதுகபுல இதுல இல்லைன்னு ஒரே பதில் தான் சொல்றாங்க. இதுதான் தக்லீத், அதாவது கண்மூடித்தனமாக ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அந்த ஆதாரங்களை நிராகரிச்சுட்டு எங்க இமாம் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு சுன்னாவை புறக்கணிக்கிறது. சுன்னாவை ஒரு காலம் தனி நபர்களுடைய அல்ல ஒரு கூட்டத்தாருடைய சொல்லை வைத்து சுன்னாவை நிராகரிக்க கூடாது. ஏனென்றால் சுன்னாவின் மீது யாரும் தீர்ப்பு செய்ய முடியாது. சுன்னானா உறுதி ஆயிடுச்சா, அதுதான் நமக்கு தீர்ப்பு செய்யும். சுன்னாவின் அடிப்படை செயல்படுவது நம் மீது கடமை ஆயிடுது.
அப்போ ஒருவருக்கு முடியல அல்லது அவருக்கு தனிப்பட்ட ரீதியில வந்து சொன்னாங்கிறது நம்முடைய விருப்பத்திற்கு விடப்பட்ட ஒரு அமல்கள் அடிப்படையில் ஒருத்தர் அந்த அடிப்படையில் விட்டார்னா அது குற்றமாகாது, அது தப்பு இல்லை. அது நபியுடைய மகரிபுடைய பின் சுண்ணத்து விஷயத்துல கூட ஒருத்தர் எனக்கு நேரம் இல்லை அல்லது நான் இப்ப பரந்த முடிச்சுட்டு போறேன் அப்படின்னா அவர் வந்து வீட்டுல போய் தொழுகலாம் அல்லது தொழாமலும் இருக்கலாம், அவர் குற்றமாகாது. ஏன்னா அது சம்பந்தமாக கேள்வி இருக்காது. ஏன்னா சுன்னாவுடைய தொழுகை உபரியான நன்மைகள் நமக்கு கொடுக்கும், நம்முடைய பரதான தொழுகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பேக்கப் எது சுன்னா. அந்த நன்மைகள் நமக்கு கூடுதலான நன்மைகள். அப்ப அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து சுன்னாவை தவிர்த்து கொண்டா அது ஒரு ஹனஃபி, அந்த அடிப்படையில் மக்ரீபுடைய சுன்னாத்தை நான் தவிர்த்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா எங்கள் மதுஹபில் இது இல்லை என்று சொல்லி அந்த ஆர்குமெண்ட், அந்த வாதத்தின் அடிப்படையில ஒரு தெளிவான சஹீஹான ஹதீஸ் வந்த பிறகும் அதை நிராகரிக்கிறது இருக்குது. இது இமா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா உட்பட அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபின் அடிப்படையில் செயல்பட்ட நல்ல ஆரம்பகால ஆலிம்கள் உட்பட ஏற்காத ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை, இந்த தக்லீதை இமா அபூ ஹனீஃபாவும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, சலஃபி இமாம்களாகத்தான் நாம் அபூ ஹனீஃபாவா, இமாம் ஷாஃபியா, இமாம் மாலிக், இமாம் அஹமது ஹம்பல்ல, இன்னும் பல இமாம்களை நம்ம கருதுறோம், நாம் நம்புறோம். இந்த இமாம்கள் எல்லாருமே சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அடிப்படையில அவங்க மிக தெளிவாக மார்க்கத்துடைய அடிப்படையில பற்றி பிடிச்சாங்க. ஆனா பிற்காலத்துல இதெல்லாம் மக்கள் தடமாறினாங்க, அது கண்மூடித்தனமான தக்லீதின் காரணமா தடமாறினாங்க. இப்ப நாம என்ன இங்க பாக்குறோம்னு கேட்டா, நம்முடைய சலஃபியா சலஃபி அடிப்படைகளுடைய கொள்கைகளை மக்களுக்கு சொன்னதுல நமக்கு முன் சென்ற ஆரம்ப கால இமாம்கள்ல முதல்ல சஹாபா, அதற்கடுத்து தாபிஈன், தாபிஊன். அந்த தாபிஊன்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர், உதாரணத்துக்கு இமாம் ஷேக் உபைத் அல் ஜாபிரி இங்க குறிப்பிடுறது யார் யார, சயீத், ரெண்டு சயீதுகள், சயீத் இப்னு முஸய்யப், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரீமா, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், இவங்க தாபிஊன்கள் இருக்கக்கூடிய இமாம்கள். உதாரணத்துக்கு இன்னும் நிறைய இமாம்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கடுத்து தபவு தாபிஊன்ல இருக்கிற இமாம்கள்ல தான் ஷேக் அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நான்கு இமாம்கள் அவர்கள் தான் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது ஹம்பல். அதற்கடுத்து அல் அவுஸாஈ, அல் அவுஸாஈ ரஹிமஹுல்லா அவர்களும் அந்த சமகாலத்தில், அதாவது அன்றைய காலங்களில் வாழ்ந்த தபவு தாபீன்களை இருந்த மிக முக்கியமான இமாம். அவங்களுடைய பெயர் அல் அவுஸாஈ என்று சொன்னா அவங்க வந்து அல் அவுஸா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஒரு ட்ரைப், ஒரு கோத்திரம், ஒரு அவுசா அப்படிங்கிற ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால தான் அந்த இமாம அல் அவுசாஈ என்று சொல்லப்படுது. ஆனா அவருடைய பெயர் என்னன்னு கேட்டா அப்துர் ரஹ்மான், அவருடைய குன்யா, அதாவது அவர்களுடைய குன்யான அபு அம்ரு, அபு அம்ரு அப்துர் ரஹ்மான் இப்னு அம்ரு, அவருடைய தந்தை பேர் அம்ரு. அப்போ இமாம் அவுசாஈ ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களும் நம்முடைய தபவு தாபீன்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இமாம். அவங்களும் ஏறத்தாழ 66-67 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான இமாம். அவர்கள் ஹதீஸ் துறைக்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார். ஏன்னா சஹாபா ரழியல்லாஹு அன்ஹுமிடமிருந்து தாபியீன்கள் ஹதீஸ்களை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த தாபியீன்களிடமிருந்து ஹதீஸ்களை சரியான முறையில் பெற்று அதன் அடிப்படையில் மக்களுக்கு வழிகாட்டிய மிக முக்கியமான ஒரு இமாம். குறிப்பா அவருடைய மதுஹப், அவர்களுக்கு ஒரு மதுஹப் இருந்தது. நம்ம மதுஹபுடைய இமாம்கள் நம்ம சொன்னாலே நம்ம இங்கே என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, ஹனபி இமாம், இமாம் அபூ ஹனீஃபா, ஷாஃபி இமாம், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், மாலிகி மதுஹப், இமாம் அஹமது இப்னு ஹம்பல், அவங்க ஹம்பலி மதுஹப், இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மதுஹபுகள் நான்கு தான் என்று நினைக்கிறோம். அல்ல, இந்த இமாம்களுடைய காலங்களிலேயே வேறு மதுஹபுகளும் இருந்தது. அப்படி இருந்த மதுஹபுல மிக பிரபலமா அன்றைய காலத்தில் இருந்த மதுஹபுல ஒரு மதுஹப் எதுன்னு கேட்டா அவுஸாஈ மதுஹப். அப்போ இமாம் அவுஸாஈ மக்களுக்கு மத்தியில ஹதீஸ்களை கற்றுக் கொடுப்பதில், சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுப்பதில் மிக பிரபலமா இருந்தனால அவங்களை பின்பற்றி அவர்கள் அவரிடந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்டு உருவான ஒரு மாணவர் கூட்டம் இருந்துச்சு. அந்த மாணவர்கள் அந்தந்த பகுதியில மார்க்கத்தை தெளிவுபடுத்தினாங்க. குறிப்பாக அவங்களுடைய மதுகவ், இமாம் அவுஸாஈயுடைய மதுகவ் ரொம்ப பிரபலமா இருந்த பகுதி என்கிட்ட சிரியா, சிரியாவிலும் மஹ்ரீப், அதாவது மொராக்கோ சொல்றாங்களே அந்த பகுதிகளில், ஸ்பெயினிலும் இமாம் அவுஸாஈ ரஹ்மஹுல்லாஹி தஆலா அவர்களுடைய மதுகம் ரொம்ப பிரபலமாக ஆனது. இப்போ இந்த இமாம்களும் நம்ம குறிப்பா சலஃபியாவுடைய மிக முக்கியமான இமாம்கள்ல ஒருவராக நாம் இவர்களையும் அறிகிறோம். அதற்கடுத்து ஒல் ஹம்மாதைன், இரண்டு ஹம்மாதுகள்,
ஹம்மாத் இப்னு சலமா, ஹம்மாத் இப்னு ஜைத், இவர்களும் தபு தாபீன்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள், மிக முக்கியமான அறிஞர்கள். இவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள்லாம் நிறைய புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் எல்லாம் பதிவார், ஹதீஸ் தொகுப்புகள்ல இருக்குது. இரண்டு ஹம்மாதுகள், ஹம்மாத் இப்னு சலமா, ஹம்மாத் இப்னு ஜைத் ரஹிமஹுமுல்லா. அதுக்கடுத்து வஸ்ஸுஃபியானை, ரெண்டு சுஃபியான்கள், அதாவது இந்த பெயர்கள்ல, அந்த பெயர்கள்ல ரெண்டு ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த காலங்கள்ல. சுஃபியான் இப்னு தௌரி, சுஃபியான் தௌரி அப்படிங்கிற ஒரு இமாம், இன்னொரு இமாம் சுஃபியான் உஐனா, சுஃபியான் இப்னு உஐனா. இந்த உஐனாவை வைத்தும் தௌரிங்கிற பெயரை வைத்தோம்னா ரெண்டு சுஃபியான பிரிச்சு அறிகிறோம். இந்த ரெண்டு சுஃபியான்களுமே மிக முக்கியமான தகவ தாபியங்கள் இருக்கக்கூடிய இமாம்கள், நிறைய தாபியின்களிடமிருந்து மார்க்கத்தை ஹதீஸ்களை படிச்சு அந்த அடிப்படையில மக்களுக்கு தெளிவுபடுத்திய இமாம்கள். இவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள்லாம் இன்றும் புகாரி முஸ்லீம் மற்ற இதர ஹதீஸ் தொகுப்பு நூல்கள் எல்லாம் பதிவாக இருக்குது. இவங்கெல்லாம் ஹதீஸ்களை அறிவித்த மிக முக்கியமான ராவி, ராவினா என்ன, அறிவிப்பாளர், அப்ப நரேட்டர்ஸ். அப்ப அப்படிப்பட்ட தபூ தாபியினுடைய இமாம்கள்ல சுஃபியானை, இரண்டு சுஃபியான், சுஃபியான் இப்னு உயினா, சுஃபியான் தௌரி. அதற்கடுத்து அல்லைத் இப்னு சாத், இவங்களும் ஒரு மிக முக்கியமான இமாம். இப்போ இந்த இமாமுடைய பெயர்களை சொல்லும்போது ஒவ்வொரு இமாமுடைய பெயர்களுடைய வரலாற்று குறிப்புகளை சொல்ல ஆரம்பித்தால் நிறைய நம்முடைய நேரங்கள் போயிடும். இப்பவே நம்ம நேரங்கள் வந்து மிக குறுகிய நேரம் தான் நமக்கு இருக்குது. ஆகவேதான் மிக சுருக்கமாக பெயர்களை குறிப்பிடுறேன். இந்த பெயர்களை அறிவதை கொண்டு நாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த இமாம்கள் எல்லாம் குறிப்பாக ஹதீஸ் துறைக்கு மிகப்பெரிய சேவை செய்தவங்க. அவர்களுடைய உழைப்பின் ஒரு விளைச்சல், ஒரு கனி தான் இன்று நம் முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமா ஹதீஸ் தொகுப்புகள், புகாரி முஸ்லீம் அபுதாவுத் திருமிதி இப்னு மாஜா நசாயி முஸ்னத் அஹமத், இந்த மாதிரி எவ்வளோ ஹதீஸ் கிதாபுகள் இன்று பரவலாக நாம் பெயர் அறிஞ்சிருக்கிறோமோ அந்த ஹதீஸ் தொகுப்புகள் உருவாவதற்கு இந்த இமாம்கள், குறிப்பாக தாபியின்களும் தபா தாபியின்களும் இந்த இமாம்கள் எல்லாம் அதை திரட்டுவதில் மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறாங்க. இந்த இமாம்களுடைய வரிசையில் இன்னொரு இமாம் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம், அல் காசிம் என்பது அவருடைய பெயர், அபு உபைத் அல் காசிம். இவங்களும் மிக முக்கியமான ஹிஜ்ரி 90களில் இறந்த ஒரு மிக முக்கியமான இமாம். அதற்கடுத்து வல் புகாரி வ முஸ்லிம் வமன் சலக்க சபீலு ஹவுலாயி, தொடர்ச்சியா இன்னும் இமாம் புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தபூ தாபியின்களை வரக்கூடிய இமாம்கள். அப்ப இமாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் தொடர்ச்சியாக தாபியின்களிடமிருந்தும், குறிப்பா அதாவது தாபியன்கள் தபூ தாபியங்களை இமாம் அகமது வராங்க, இமாம் அகமதுகிட்ட இருந்து இமாம் புகாரி ஹதீஸ்களை பெற்றிருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் ஒரு சமகாலத்துல இருந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. அப்ப இவங்கள் எல்லாமே இமாம் புகாரி முஸ்லீம்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய நேரடி பெயர்னு கூட நினைச்சிடக்கூடாது. புகாரி அப்படின்னா புகாரா அப்படிங்கிற ஒரு பகுதியில பிறந்தவங்க, அது ரஷ்யாவில் இருக்கு, ரஷ்ய கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஊர், அவ்வளவுதான் புகாரா. புகாராங்கிற ஊர்ல பிறந்து பிறகு அங்கேயே அங்கிருந்து கிளம்பி தொடர்ச்சிய மார்க்க அறிவை தேடி 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 அப்படியே மதீனா மக்கான் அலைஞ்சி திரிந்து ஹதீஸ்களை திரட்டினாங்க. அவங்களுடைய பெயர் வேற, சரியா? அப்போ அவங்களுடைய பெயர் வேறையா இருந்தாலும் இன்னைக்கு நாம அவங்களுடைய பெயர் அறியல. ஆனா எப்படி அறிஞ்சிருக்கேன்ட்டா, அவங்க இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் அவங்க ஒரு அரபி அல்ல, தாய்மொழி அவங்களுக்கு அரபி இல்ல, ரஷ்ய மொழி வேற, அவங்களுடைய தாய்மொழி வேற, அந்நிய மொழி தான். ஆனாலும் அவங்க மார்க்கத்தை படிச்சு பிறகு தொடர்ச்சியா ஹதீஸ்களை தேடி விளங்கி பிறகு தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. இந்த உம்மத்துடைய மிக முக்கியமான கல்வி கருவுளோ குர்ஆனுக்கு அடுத்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தொகுப்பு மார்க்கத்தை அறியறதுக்கு புகாரி தான். இமாம் புகாரி தொகுத்து கொடுத்த சஹீஹுல் புகாரி, அதாவது இமாம் முஸ்லீம். அப்ப இந்த மாதிரி இவங்களை பின்பற்றி வந்து இன்னும் நிறைய இமாம்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே ஃபஇன்னஹும் அஇம்மத்து ஸலஃபு ஸாலிஹ், ஷேக் உபை சொல்றாங்க, இவர்கள் எல்லோருமே அஸ்ஸலஃபு ஸாலிஹுடைய இமாம்கள், நம்முடைய சலஃபி இமாம்கள்ல மிக முக்கியமான நாம் அறிய வேண்டிய இமாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நாம் அறியறதை கொண்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, சலஃபியாங்கிற கொள்கைங்கிறது ஒரு நூதனமாக பிற்காலத்துல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா தொடங்கி வைத்த கொள்கைங்கிற போலவோ, அல்லது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொடங்கி வைத்த கொள்கை போன்றோ ஒரு பிரச்சாரம், ஒரு தவறான புரிதல் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. அதை
அதை தவிர்ப்பதற்காகவும் அது அப்படி சரியில்லை, அது அப்படி அல்லங்கிறத உறுதிப்படுத்துவதற்காகவும் சலஃபிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம்கள் யார் என்பது உம்மத்துக்கு சொல்வதற்காகத்தான் இந்த இடத்துல ஷேக் உபைத் அல் ஜாபிர் ஹமீதுல்லாஹி தஆலா இதை குறிப்பிடுறாங்க. அப்போ இன்று எல்லா முஸ்லீம் உம்மத்து ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம்கள் தானே இவங்கெல்லாம், அதை யாராவது மறுப்பாங்களா? இன்று சலஃபிகளை விமர்சிக்கக்கூடியவங்களே இருக்கிறாங்க, சலஃபி பாதை இல்லை, நாங்கள் வந்து நிறைய சில எங்களுக்கும் ஒரு தனித்துவமான பாதையெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு கூட்டமும் தங்களை சொல்லிக்கிட்டு போகிறாங்கன்னு வைங்க, அந்த கூட்டத்தார் கூட இந்த இமாம்கள் இல்லாமல் தங்களுக்கு மார்க்கத்தை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? எப்படி அவங்களுக்கு ஹதீஸ் தொகுப்புகள் கிடைச்சிச்சு? எப்படி அவங்களுக்கு மார்க்க சட்டங்கள், உசூல்கள், அதாவது அடிப்படைகள், ஃபிக்கு அறிவு எப்படி கிடைச்சிச்சு? மதுஹபுடைய விஷயங்கள் எப்படி கிடைச்சிச்சு? மதுஹபை நாம் மறுக்கலை, மதுஹபு சிலருக்கு தேவைப்படும், ஆனால் எந்த இடத்துல மதுஹபு மறுக்கப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு கேட்டா, எங்கே தலீல் ஆதாரம் ஒருவருக்கு தெளிவான பிறகு அந்த தலீல ஆதாரத்தை தெளிவா இருந்து அதை நிராகரிச்சுட்டு கண்மூடித்தனமா ஒரு மணி ஒரு தனி நபருடைய ஒரு அல்லது ஒரு இமாமுடைய ஒரு ஷேக்குடைய சொல்லை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அவனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை ஆதாரமா எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் சொல்றோம் இந்த இடத்துல மதுஹபு படி நீங்க செய்யறது தப்பு. ஏன்னா மதுஹபு அது சொல்லி தரலப்படலை, எந்த இமாமுடைய மதுவும் இப்படி சொல்லி தரப்படலை. அப்போ எல்லா இமாம்களும் சலஃபி அக்கீதாவிலும் சலஃபி மார்க்க அடிப்படைகளையும் சலஃபி எப்படி ஒரு சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அந்த அடிப்படையில தான் மார்க்கத்தை எடுத்து விளக்கி இருக்கிறாங்க. அப்போ சலஃபியுடைய இமாம்கள், சலஃபிகளுடைய இமாம்கள் என்று அறியப்பட வேண்டியவங்க புதுசா வந்து பிற்காலத்துல வந்த இமாம் முகமது அப்துல் வஹாப் தான் எங்களுக்கு இமாம்னு சொல்லப்படுவது அல்ல, அவங்க ஒரு ஆலிமில் ஒரு ஆலிம், ஒரு இமாமில் ஒரு இமாம், அவங்க பிற்காலத்துல வந்தவங்க, அவங்களும் பின்பற்ற விடப்பட வேண்டிய ஆரம்ப கால இமாம்கள் யாருன்னு கேட்டா முதல்ல சஹாபா, அதற்கடுத்து தாபியூன், அதற்கடுத்து தபு தாபியீன். அவர்களில் தான் நம்ம இந்த இமாம்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். சயீத் இப்னு முஸய்யப், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, முஜாஹித், கதாதா, இன்னும் நிறைய பேர். அப்ப இவங்கள் எல்லாம் மிக முக்கியமான இமாம்களாக சலஃபி அகீதாவுக்கும் மன்ஹஜுக்குமான இமாம்களாக நாம் அறிய வேண்டும்ங்கிறதான் இந்த இடத்துல குறிப்பா ஷேக் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதற்காகத்தான் சலஃபிகளுடைய இமாம்கள் யாருங்கிறத இங்க நமக்கு அறிமுகம் செய்யறாங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த விஷயங்களை பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல இன்னும் கூடுதலான சில விஷயங்களை, அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கற்றுக்கொண்டோமோ அதை பின்பற்றக்கூடிய, அதில் தெளிவு பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.